வெல்கம் டு மேக் மீடியா நான் வெற்றி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கர்னலை பற்றி பார்க்கலாம் அதாவது வாட் இஸ் ஏ கர்னல் கர்னல் பற்றி பார்க்கலாம் கர்னல்னால் என்ன அதை பார்த்திங்கன்னா யூஸ் கர்னல் கர்னல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கர்னல்னால் என்ன அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க தான் இந்த வீடியோ சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க அந்த பைக்கில் பெல்லைக்கான அழுத்திட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை நான் இன்னும் நான் சொல்லிக்கணும் சில வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரல அது ஏன் தெரியல இப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நான் பார்த்துட்ருக்குறேன் ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷனுக்குலாம் அதை நான் சரியாக நான் ரிப்ளை பண்ணலை அதனால் நான் இப்போ நான் ரீப்ளை இருக்கிறேன் எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் இவ்வளோ லேட்டாக லீப்பே ரீப்ளே பண்ணுறேன்னேன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் மன்னிச்சுருங்க ஏன்னா எனக்கு சரியான நோட்டிஃபிகேஷன் வராதனால என்னால் உங்களோட கமெண்ட்ஸை பார்க்க முடியல இப்போ தான் அதில் வந்து எதில் போய் பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் பண்ண கமெண்ட்லாம் ஸோ நான் வந்து லேட்டாக லீப்ளே பண்ணுறதை பற்றி தப்பாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சுருங்க சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் பார்க்க போகிறது கர்னல்னால் என்ன அப்படின்றத பார்த்து பார்க்கலாம் கர்னலை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கர்னல் பற்றி நிறையா இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா கர்னல்லாம் இன்னும் இல்லை கர்னல் இஸ் ஏர் இஸ் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது கர்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செயல்படுறதுக்கு முக்கியமானது ஒன்று ஓகேங்களா த கர்னல் கனெக்ட் த சிஸ்டம் ஹார்ட்வேர் டு த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கர்னல் மூலிமா தான் மிஷினுக்கு வந்து கனெக்ட் பண்ணுது ஓகேங்களா மிஷின்னா ஹார்ட்வேர் ஹார்ட்வேர்னால் நம்ம சிபிஓ மெமரி ரேமு ப்ராசஸர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் ஹார்ட்வேர் அதுலேருந்து நம்ம அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறது தான் கர்னல் ஓகேங்களா கர்னல் இஸ் பேசிக்கலி ஏ பிரிட்ஜ் பெட்வீன் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஆஃப் த சிஸ்டம் அதாவது கர்னல் வந்து என்னென்னா நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் மிஷின் மிஷினுக்கும் இடைப்பட்டது ஒரு பாலம் மாதிரி இருக்கிறது தான் பிரிட்ஜு ஸோ அந்த பிரிட்ஜு இல்லாமல் நம்ம இங்கேருந்து அங்கே போக முடியாது அங்கேருந்து எதுவும் இங்கே வராது ஓகேங்களா அதுதான் இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் கர்னல்னால் என்ன இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செயல்படுறதுக்கு கர்னல் தான் ஓகேங்களா நீங்கள் கேட்கலாம் வந்து ஏன் கர்னல் இல்லாமல் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்க முடியாதான்னு சொல்லிட்டு காரணம்னு பார்த்திங்கன்னா மிஷினுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் எல்லாம் எதுவும் தெரியாது அதாவது ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் இதெல்லாம் எதுவுமே தெரியாது மிஷினுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று இது மட்டும்தான் மிஷினுக்கு தெரியும் சரிங்களா எந்த ஒரு லாங்குவேஜும் நம்ம மிஷினுக்கு தெரியாது மிஷினுக்கு தெரியதெல்லாம் ஜீரோ ஒன்று அவ்வளோதான் நம்ம ப்ரோக்ராமிங் லேங்குவேஜாக மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு அனுப்புது நம்ம கர்னலோட வேலை மாடி மிஷின் வந்து மிஷின்கூட மிஷின் வந்து கர்னல் அனுப்புது கர்னல் வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு காட்டுது இவ்வளோ தான் வேலை கர்னலோட முக்கியமான வேலை இதுதான் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா டிப்பிக்கலி த கர்னல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அதாவது கர்னலோட முக்கியமான ஒரு பொறுப்பே பார்த்திங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இந்த நாலு மேனேஜ்மெண்ட்டு பண்ணுறது தான் கர்னல் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கர்னலில் மொத்தம் ஆறு விதமான கர்னல் இருக்குது அதில் நம்ம முக்கிய முக்கியமாக பார்க்க போகிறது மோ ஏ மோனலத்தி கர்னல் அப்புறம் ஹைப்ரிட் கர்னல் இது ரெண்டு தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்கோரோக்கோ கர்னல் இருக்குது எக்ஸ்என்யூ கர்னல் இருக்குது இஎக்ஸ்ஓ கர்னல் இருக்குது நானோ கர்னல் இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ நம்ம இந்த ஆறு விதமான கர்னல் வந்து இப்போ யூசேஜ் ஆகிட்டுருக்கு அதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது மோனல்திக் கர்னல் ஹைப்ரிட் கர்னல் அப்புறம் எக்ஸ்என்யூ கர்னல் இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து டாப்பில் யூஸ் ஆகிட்டு இருக்கிறது ஓகேங்களா மைக்ரோ கர்னல் பார்த்திங்கன்னா சில இதுக்கு யூசேஜ் ஆகலை ஏ இஎக்ஸ்ஓ கர்னல் நானோ கர்னல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இப்போ யூசேஜ் ஆகிட்டுருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கர்னல் தான் இருக்குது ஸோ ஹைப்ரிட் கர்னல் தான் நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் யூஸ் பண்ணுறாங்க ஹைப்ரிட் கர்னலோட பேஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம் அதை வந்து நான் சம்ஸ் சொல்லி ஹைப்ரிட் கர்னல் சொல்ல மாட்டாங்க விண்டோஸ் சென்டி கர்னல்னு சொல்லுவாங்க மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் சென்டி கர்னல் சொல்லுவாங்க அது வந்து பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கர்னலோட தான் சரிங்களா அவங்க வந்து விண்டோஸ் சென்டி வந்து தனியாக கர்னல் எதுவும் பண்ணலை ஹைப்ரிட் கர்னல் மூலிமா தான் அவங்க வந்து கர்னலில் இது பண்ணி விண்டோஸ் சென்டி கர்னல்னு சொல்லிட்டு அவங்க நேம் வச்சுக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மோனோலத்தி கர்னல் மூலத்தி காரணத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லினக்ஸ் ஓஎஸ் பிஎஸ்டி ஓஎஸ் சாரி நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பிஎஸ்டிக்கு பிஎஸ்பின்னு போட்டுவிட்டேன் ஸோ இதை கொஞ்சம் மாற்றும் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க ஏன்னா நான் வந்து சின்னதாக ஒரு சின்னதாக இல்லை மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுருங்க பிஎஸ்டிஓஎஸ் அதாவது பர்க்க்லி சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் பேர் பிஎஸ்டிக்கு ஓகேங்களா ஸோ இது இதெல்லாம் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா மோனோதிக் கர்னலில் ரிலீஸ் ஆகும் மோனோலித்தி கர்னலில் தான் ஒர்க் ஆகுது மோனோதிக் கர்னலில் பார்த்திங்கன்னா நம்ம லெனஸ் கர்னல் கூட சொல்லலாம் இப்போ யாரும் மோனோலித்தி கர்னல் சொல்கிறதில்ல இல்லை கர்னல் தான் சொல்கிறாங்க அந்த லெனஸ் கர்னல் தான் இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஓயோ மொபைலில் கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா லெனஸ் கர்னல் தான் லெனஸ் கர்னல் மூலியமாக தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரன் ஆகுது ஸோ இப்போ வந்து ஒயிட்லி அதிகமாக பார்த்திங்கன்னா ஒயிட் ரேஞ்ச் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மோனவலித்தி கர்னல் தான் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்வாய்ஸில் யூஸ் பண்ணுற கர்னல் பார்த்தீங்கன்னா எக்ஸர்ன்யூ கர்னல்னு சொல்லிட்டு மேக்வாய்ஸோட ஓன் கர்னல் இது மேக்வாய்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க மேக் அண்ட் ஆப்பிளுக்கு மட்டும்தான் இந்த கர்னல் வேறு எந்த சிஸ்டமுக்கும் வேறு எதுக்கும் வந்து எக்ஸர்ன்யூ கர்னல் வந்து யூசேஜ் இல்லை யூசேஜ் பண்ணுறதுல ஏன்னா அவங்களோட ஓன் கர்னல் இது அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கர்னலில் வந்து எந்த லாங்குவேஜில் எழுத எழுதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அசெம்பிளின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குது லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லலாம் அசம்பிளியை அப்புறம் வந்து சி ஸோ நம்ம வந்து அசம்பிளி லாங்குவேஜும் சீலு தான் நம்ம கர்னலே எழுதுவாங்க ஏன்னா கர்னல் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மிஷின் கோட் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம் அசம்பிளி லாங்குவேஜ் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஒரு ஓஎஸ்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அசம்பி லாங்குவேஜும் சீலு தான் நம்ம எழுத முடியும் அதில் தான் எழுதணும் வேறு எந்த லாங்குவேஜிலும் நம்ம டெவலப் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசம்பிளி சீலில் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சில சாஃப்ட்வேர் சில ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் அடிப்படையாக நம்ம ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணணுன்னா அசம்பிளி லாங்குவேஜும் சீல தான் நம்ம டெவலப் பண்ணணும் அதுதான் தான் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கர்னலையும் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் தான் நம்ம எழுதுவாங்க கர்னலையும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜும் சீலு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை எழுதுனாங்க அதுக்கப்புறம் சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டு ஷீஷாப்பு எல்லாம் சேர்ந்து கலந்து எழுதிட்டுருக்குறாங்க விண்டோஸ் ஏன்னா இப்போ வந்து நிறைய அனிமேஷன் நிறையா நிறைய ஒரு ஒரு மாடர்ன் டிஸ் மாடர்ன் கம்ப்யூட்டர் மாதிரி மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கொடுக்குறதுனால எல்லாத்துலேயும் கலந்து போய் எழுதுகிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து லினக்ஸ் வந்து எழுதுறது பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் சி சி ப்ளஸ் ப்ளஸ் அப்புறம் பைத்தானில் எழுதுவாங்க ஏன் பைத்தானில் எழுதுகிறாங்கன்னா லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸுன்றதுனால ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பைத்தான் கோடிங்கு தான் உள்ளே அதிகமாக இருக்கும் ஏன்னா ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால பைத்தான் கோழிங் தான் கொடுப்பாங்க ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பைத்தானோட ப்ரோக்ராமிங் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து லினெக்ஸ் எழுதுறது அசம்பிளி சி சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் பைத்தான் ஓகேங்களா அவர் பார்த்திங்கன்னா மேக்வாய்ஸ் எழுதுறது பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜில் எழுதுறாங்க அப்புறம் அசம்பிளி சி சி ப்ளஸ் அடிப்படையாக வச்சு எழுதுறது டெவலப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் அப்புறம் வந்து ஆப்ஜெக்டிவ் சி யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா மேக்கோயஸோட மேக்கோட அதாவது ஆப்பிளோட ஓன் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் தான் ஷிஃப்ட்டு ஸோ ரெண்டாயிரத்தி நாலுலையோ பதினாலையோ நம்ம வந்ததுன்னு நினைக்கிறேன் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஃபோர்டின் தான் நினைக்கிறேன் ஃபோர்டீனாக நான் ரெண்டாயிரத்தி நாலான்னு தெரியல ஸோ வந்து ஷிஃப்ட்டு வந்து இந்த நஞ்சு லாங்குவேஜ் மூலிமா தான் நம்ம மேக்கோய் எழுதுகிறாங்க சரிங்களா ஆரம்பித்தனா பிஎஸ்டி ஒயஸ் பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் அண்டு சீலர் எழுதுகிறாங்க பிஎஸ்டி ஒயஸை ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டை வந்து ஜாவா சி சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மூணு மேம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸை டெவலப் பண்ணுது லெனெக்ஸ் கர்னல் மூலியமாக சரிங்களா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ஒரு ஓனாக ஒரு ஓஎஸை கிரியேட் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக நம்ம எழுதக்கூடிய லேங்குவேஜ் பார்த்திங்கன்னா அசம்பிளி அண்டு சி இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சால் போதும் அடிப்படையாக சிம்பிளான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நம்ம டெவலப் பண்ணிடலாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன டெவலப் பண்ணதுக்கப்புறோம்னா பைத்தான் மற்ற சி ப்ளஸ் ப்ளஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி சில விஷயம் சில அப் சாஃப்ட்வேர்க்கு நம்ம வந்து எழுதிக்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் அடிப்படையில் நீங்கள் எழுதணும் போது அசம்பிளி லாங்குவேஜ்லேயும் சீலு தான் ஒரு ஆப்ரேட்டிவ் சிஸ்டமே நம்ம டெவலப் பண்ண முடியும் சரிங்களா ஒரு ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் டெவலப் பண்ணுறது சர்வுசாதாரணமான விஷயம் இல்லை அது வந்து ஒரு டீமாக தான் ஒரு குழுவாக தான் நம்ம செய்ய முடியும் அதுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்கோட ஸ்கில்ஸ் நமக்கு தெரியணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதிகமாக தெரியணும் மேக்ஸும் நல்லா தெரியணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் அது ஒரு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான லேங்குவேஜ் எதுன்னா அசம்பிள் லாங்குவேஜ் தான் என்னை அசம்பிள் லாங்குவேஜை கற்றுக்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஏன்னா அசம்பிள் லேங்குவேஜ் சரியாக புரியவே புரியாது நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா டாட் நெட்டு அப்புறம் வெப் டிசைனில் எஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்ரிப்டு பிஎச்ச்பி இதெல்லாம் நான் படித்தான் ஆனால் அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ படித்து டச் இல்லாததுனால மறந்துட்டேன் நான் அதை பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக பைத்தான் படித்தேன் பைத்தானெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எனக்கு புரிஞ்சுது ஆனால் வந்து அசம்பி லாங்குவேஜை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியாது கற்றுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமானதான் அசம்பிளி லாங்குவேஜ் இது வந்து ஒரு லோ லெவல் லோ லெவல் லாங்குவேஜ் ஒன்லி பார்த்தீங்கன்னா மிஷின் கோடிங் லேங்குவேஜுக்குன்னு சொல்லலாம் இந்த அசம்பிள் லாங்குவேஜை மிஷினுக்கு உண்டான சில கோடிங்க வந்து அசம்பிளி லாங்குவேஜில் தான் எழுதுவாங்க அதில் தான் எழுத முடியும் சரிங்களா வேறு எந்த லாங்குவேஜில் எழுத மாட்டாங்க அது கூட சியை வந்து கூட க மிக்ஸ் பண்ணி எழுதுவாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கர்னலோட ஒரு ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதை வந்து கர்னலுக்கு அனுப்புவோம் கர்னல் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ மெமரி டிவைசஸ்க்கு அனுப்பும் மறுபடியும் சிபியூ மெமரி டிவைஸில் இருந்து அவுட்புட்டை கர்னல் மூலிமா நமக்கு காட்டும் இதுதான் கர்னலோட ஒர்க்கு சரிங்களா கர்னல் வந்து ரொம்பவும் முக்கியமானது நம்ம அப்ளிகேஷனுக்கும் ஹார்ட் ஒர்க்கும் இது ஒரு பிரிட்ஜுன்னு கூட சொல்லலாம் இந்த பிரிட்ஜ் இல்லாமல் நம்ம அப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஹார்ட் ஒர்க்கு நம்ம போக முடியாது ஓகேங்களா ஸோ ஏன்னா ஏன்னா மிஷினுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீரோ ஒன்று இது தான் மிஷினுக்கு தெரியும் ஓகேங்களா ஒரு ப்ரோக்ராமிங் லேஜ் ஒரு ப்ரோக்ராமிங் லேங்வேஜாக மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு அனுப்புவோம் மிஷினில் இருக்கிற மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணி நமக்கு ப்ரோக்ராமிங் லேங்குவேஜாக நம்ம அப்ளிகேஷன்ஸ் காட்டும் ஓகேங்களா ஸோ இதுதான் கர்னோரோட வேலை ஏன்னா மிஷினுக்கு வந்து இந்த லாங்குவேஜெல்லாம் எதுவுமே தெரியாது அதை பற்றி புரியும் புரியாது அவள் தெரிஞ்சதெல்லாம் ஜீரோ ஒன்று ஓகேங்களா இந்த கர்னல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல எந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது வந்து லினக்ஸ் கர்னல் தான் லினக்ஸ் கர்னல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் ரிலீஸின் ஃபர்ஸ்ட் கர்னல் ரிலீஸ் பண்ணாங்க விஷன் சொல்லிட்டு விஷன் ஒன்றுன்னு நினைக்கிறேன் கர்னலோட விஷன் லினக்ஸ் கர்னலை டெ டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா லைனஸ் டார்வால்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் நம்ம வந்து அதுக்கு நேமு லினெக்ஸ்ன்னு வந்தது ஓகேங்களா ஸோ லினக்ஸ் கிடையாது லைனக்ஸ் பேர் நேம் பார்த்தீங்கன்னா அதோட கரெக்டான நேம் பார்த்திங்கன்னா லைனெக்ஸ் நம்ம சுருக்கமாக லினெக்ஸ் லினெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்னல் கர்னலுக்கு பார்த்தீங்களா இந்த மோனால்தி கர்னல் தான் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக நமக்கு கிடைக்கிறது மீதி எந்த கர்னலும் ஃப்ரீ கிடையாது ஆனால் இந்த மோனாலித்திக் கர்னல் மட்டும் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக இருக்குது இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா லினெக்ஸ் கர்னலில் டெவலப் பண்ணுது ஸோ நமக்கு வந்து மோனாலி மோனாலித்திக் கர்னலை வந்து நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோடய சோர்ஸ் கூட ஓகேங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா நம்ம மோனோத்திக் கர்னல் மூலிமா நீங்கள் டெவலப் பண்ணலாம் கர்னல் எழுதுறது கஷ்டமாக இருந்தால் ஏன்னா வந்து ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ் தான் இந்த மோனோத்திக் கர்னல் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லினக்ஸ் ஓயஸில் பிஎஸ்டியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோனோதி கர்னல் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்னல்னால் என்ன கர்னல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு இல்லை ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செய்து என்ன மன்னிச்சுருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக வந்து உங்களுக்கு கர்னலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ இதெல்லாம் தப்பு கிப்பு ஏதாவது இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ப சரி பண்ணிக்கிறேன் அந்த இந்த ஃபால் சரிங்களா ஸோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிக்கிறாடி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம்